வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஃபாஸ்டா ரிப்ளை வேணுமா, நீங்க கமெண்ட்ல கேக்குற வீடியோஸ் சீக்கிரமா அப்லோட் பண்ணணுமா, நெக்ஸ்ட் நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய சப்ஜெக்ட் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணுமா, இது போன்ற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலுடைய மெம்பரை ஜாயின் பண்ணிக்கங்க. இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜி யூனிட் 14 இந்த லெசன்ல ஒரு ஷார்ட் ஆன்சர் ஒரு லாங் ஆன்சர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். ஷார்ட் ஆன்சர்ல தேர்ட் க்வெஸ்டின், ட்ரேஸ் த பாத்வே ஃபாலோட் பை வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம் த டைம் இட் என்டர்ஸ் அ பிளான்ட் ரூட் டு த டைம் இட் எஸ்கேப்ஸ் இன்டு த அட்மாஸ்பியர் ஃப்ரம் எ லீஃப். ரொம்ப சிம்பிளா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்க்கு ரூட் பகுதி இருக்கும். அந்த ரூட் பகுதியில இருந்தா வாட்டர் வந்து நிலப்பகுதியில இருந்து அந்த வாட்டர் வந்து ரூட் எடுக்கும். அந்த ரூட் எடுத்துட்டு அந்த பிளான்ட்டோடைய மற்ற பகுதிக்கு ஜைலம் வழியா அந்த வாட்டரை கொடுக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். அந்த வாட்டர் வந்து லீஃப் பகுதியில உள்ள ஸ்டொமேட்டா வழியா அந்த பிளான்ட்ல இருந்து அதிகமா வெயில் இருக்கிற டைம்ல, அதாவது சன் வந்து அதிகமா இருக்கிற டைம்ல அது அந்த செடியை விட்டு வெளியே போயிடும். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டிரான்ஸ்பிரேஷன்றது ஒரு பிளான்ட்ல இருந்து லீஃப் வழியா வாட்டர் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுறது, எஸ்கேப் ஆகுறதுன்னு அர்த்தம். எங்க எஸ்கேப் ஆகும், அட்மாஸ்பியருக்கு போயிடும். சோ சன்லைட் அதிகமா இருக்கு, சூரியன் வந்து வெப்பம் அதிகமா இருக்கு, அந்த டைம்ல வாட்டர் வந்து வெளியே போயிடும். சோ இந்த க்வெஸ்டின்ல அந்த வழி, அந்த பாத்வே, அந்த வழி வந்து வாட்டர் வந்து ரூட் வழியா என்டர் ஆகுது இல்ல, அந்த செடிக்குள்ளார என்டர் ஆகி லீஃப் வழியா அந்த செடியை விட்டு வெளியே போகுது, அந்த ஃபுல் வழியையும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும், அந்த வழியை நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஹவு டு பிளான்ட்ஸ் அப்சர்வ் வாட்டர், பிளான்ட்ஸ் வந்து வாட்டரை எப்படி அப்சர்வ் பண்ணுது, அதனுடைய ரூட் பகுதியில இருந்து நிலத்துல இருந்து ரூட் வழியா அப்சர்வ் பண்ணி செடி எடுத்துக்கும். சோ அதை ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த லாங் ஆன்சர்ல எழுதணும். ஷார்ட் ஆன்சர் தேர்டுக்கான ஆன்சர் வந்து 14.2, இந்த டாபிக்ல ஆரம்பிச்சு 14.3 எழுதணும், 14.4, நெக்ஸ்ட் 14.5. இப்ப இது வரைக்கும் ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ரூட் வழியா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வாட்டர் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியா டிரான்ஸ்பிரேஷன் வழியா எப்படி வெளியே போகுது, லீஃப்ல இருந்து வெளியே போகுது, அதாவது அந்த பிளான்ட்ல இருந்து வெளியே போகுதுன்றத ஃபுல்லா டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஆன்சருக்கு இவ்வளவு எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஆனா கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே பார்க்க போறோம். இதுவே லாங் ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, பிளான்ட் வந்து வாட்டரை எப்படி அப்சர்வ் பண்ணுது, அதை மட்டும் எழுதினாலே போதும். அது லீஃப் வழியா வெளியே போறத நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படி அப்சர்வ் பண்ணுது, இந்த ரூட் ஹேர் இந்த டாபிக் எழுதணும். இதுக்கு அடுத்தது பாத்வே, அந்த ரூட்ஸ் வழியா எப்படி வந்து வாட்டர் டிராவல் ஆகுது, அந்த பிளான்ட்டுக்குள்ளார போகுது அப்படின்றத, டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ், இந்த டாபிக் வரைக்கும் எழுதணும். இந்த லாங் ஆன்சருக்கு டிரான்ஸ்பிரேஷன் பகுதி எழுதணும்னு அவசியம் கிடையாது. சோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இந்த ஆன்சர்ல முதல் டயக்ராம்ல என்னென்ன இருக்கு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். சோ இந்த டயக்ராம் வந்து வரைய தேவையில்லை, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரூட் ஹேர், இது ஹேர் மாதிரி இருக்கா, சோ இது வந்து ரூட் ஹேர். இதை யூஸ் பண்ணி தான் இந்த பிளான்ட்டுடைய ரூட் வந்து வாட்டரை சக் பண்ணும், வாட்டரை இழுக்கும், நிலப்பகுதியில இருந்து இழுக்கும். ஃபர்ஸ்ட் ரூட் ஹேர்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா அந்த ரூட் ஹேர்ல இருந்து, இப்ப இதுதான் ரூட் எடுத்துப்போம், இதுதான் ரூட் ஹேர்லாம் இருக்குன்னு வச்சுப்போம், அதுல ஒரே ஒரு ரூட் ஹேர் மட்டும் எடுத்துப்போம். அந்த ரூட் ஹேர்ல இருந்து எப்படி ஜைலம் வரைக்கும் அந்த வாட்டர் டிரான்ஸ்பர் ஆகுது, அதுதான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்னா இந்த பகுதி, இது மாதிரி கட் பண்றோம்ல, சோ கட் பண்ணி நம்ம பாக்குறோம் இந்த ரூட் ஹேர்ல இருந்து எப்படி வந்து ஜைலம், ஜைலம்ன்றது இது உள்ளார இருக்கும், சோ அந்த ஜைலம் வரைக்கும் எப்படி போகுது, அந்த வாட்டர் டிரான்ஸ்பர் ஆகுதுன்றத டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அந்த மாதிரி கட் பண்ணி அந்த ரூட்டை, ரூட்ல வாட்டர் மூவ்மெண்ட் வந்து சாயில் இருந்து ஜைலம் வரைக்கும் எப்படி போகுதுன்னு பாக்குறோம். இப்ப இதுதான் ரூட் பகுதினா, இதை சுத்தி சாயில் இருக்கும், சோ சாயில் இருந்து ரூட் ஹேருக்கு வாட்டர் போகும். ரூட் ஹேர்ல இருந்து ரூட் கார்டெக்ஸ், ரூட் கார்டெக்ஸ்னா அதனுடைய உள்பகுதி, அந்த ரூட் ஹேருடைய இன்னும் உள்பகுதியில ரூட் கார்டெக்ஸ் சொல்லுவோம், அதுக்கு அடுத்து ஜைலம். சோ அந்த ஜைலம் வழியா தான் கடைசியா வாட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் அந்த பிளான்ட்டுடைய மற்ற பகுதிக்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா வாட்டருடைய ஃப்ளோவே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது போல டிரான்ஸ்பர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சோ இது போல மூவ் ஆகும். இதுல ரூட் ஹேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ரூட்ல இருக்கிற ரூட் ஹேர், அதுல உள்ள செல்ஸ், அதுக்கப்புறம் ரூட் கார்டெக்ஸ் உடைய செல்லு. இது வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க, நம்மளுக்கு கட் பண்ணா இது போல டைரக்டாவே தெரியாது, அது ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ இது வந்து ரூட் கார்டெக்ஸ் உடைய செல்லு, இது ஜைலம் வெசல்ஸ். நெக்ஸ்ட் ஃபிகர் 14.5 பார்க்கலாம். இதுல சிம் பிளாஸ்டிக் அண்ட் அப்போ பிளாஸ்டிக் பாத்வேஸ் ஆஃப் வாட்டர்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இதுல ரூட் ஹேர்ல இருந்து அந்த வாட்டர் என்டர் ஆயிட்டு இந்த ரூட் கார்டெக்ஸ் செல் வழியா, அதாவது இந்த செல்கள்லாம் வழியா வாட்டர் வந்து என்டர் ஆகுதுன்னு பார்த்தோமா, அதை இன்னும் டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அது ரெண்டு வழியா என்டர் ஆகுது, ஒன்னு சிம் பிளாஸ்டிக், இன்னொன்னு அப்போ பிளாஸ்டிக்.
இது ரெண்டும் பாத்வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேறு வேறு வழி. ஸோ அப்போப்ளாஸ்ட்னா என்னன்னா இதுதான் ஒரு செல்லு. ஸோ இந்த டயக்ராம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு செல்லு, இந்த செல்ல சுத்தி இருக்கிற இந்த பகுதி வந்து மெம்பரேன்னு சொல்லுவாங்க, அந்த லேயர்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மோ டெஸ்மேட்டா இதுனா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் சைட்டோபிளாசம் வழியா லிங்க் ஆகிற அந்த வழிக்கு பேர் வந்து பிளாஸ்மோ டெஸ்மேட்டான்னு சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம் வழியா இப்ப செல்லுக்குள்ளார சைட்டோபிளாசம்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த சைட்டோபிளாசமுக்கும் ஒரு செல்ல உள்ள சைட்டோபிளாசமும் இன்னொரு செல்ல உள்ள சைட்டோபிளாசமும் லிங்க் ஆகுறது இது வழியா தான் லிங்க் ஆகும், பிளாஸ்மோ டெஸ்மேட்டா. ஸோ இதெல்லாம் தான் மெயினா நம்மளுக்கு இந்த ஆன்சருக்கு தேவை. ஸோ இதுல பார்த்தோம்னா அப்போபிளாஸ்ட்ன்றது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில உள்ள கேப்பை யூஸ் பண்ணி அதன் வழியா வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில தான் போகுது, அதாவது செல்லுக்குள்ளார புகுந்து போல. இதுவே சிம்பிளாஸ்ட்னு பார்த்தோம்னா அது செல்லுக்குள்ளார புகுந்து அந்த சைட்டோபிளாசம் வழியா இந்த பிளாஸ்மோ டெஸ்மேட்டான்றதான் இந்த கேப். ஸோ இதுல இந்த கேப் காமிச்சிருக்கிறாங்க, இதுல அது வழியா வாட்டர் போகுது. ஸோ அந்த பிளாஸ்மோ டெஸ்மேட்டா வழியா வாட்டர் வந்து ஒரு செல்லுக்குள்ளார நுழைஞ்சு இன்னொரு செல்லுக்கு போயிட்டு அது போல வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ சிம்பிளாஸ்ட்னா ரொம்ப சிம்பிளா ஒரு செல்லுக்குள்ளார டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போப்ளாஸ்னா அந்த செல்லுடைய வெளிப்புறத்திலே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள கேப்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போப்ளாஸ்ட். சிம்பிளாஸ்னா அந்த செல்லுக்குள்ளார டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். எது வழியா டிராவல் ஆகுதுன்னா சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசமும் இன்னொரு சைட்டோபிளாசமும் எப்படி லிங்க் ஆகுதுன்னா பிளாஸ்மோ டெஸ்மேட்டா. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்ப நம்ம இந்த டயக்ராம்லாம் வச்சு, இது வரைக்கும் பார்த்த டயக்ராம்லாம் வச்சு ரூட் ஹேர் வழியா வாட்டர் வந்து சாயில் வந்து என்டர் ஆகுது. அது என்டர் ஆன பிறகு ரூட் கார்டெக்ஸ் செல்லுக்கு வருது, அதுக்கப்புறம் சைலம் வெசல்ஸ் போகுது. இந்த ரூட் கார்டெக்ஸ் செல்ல தான் இங்க டீடைலா நம்ம பாத்துருக்கோம். சோ இந்த பகுதியில செல்லுக்கு இடையில புகுந்து போகுது, அதே போல செல்லுடைய கேப்ல அதுல புகுந்து போகுது அப்போ பிளஸ் சிம்பிளஸ்ட். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் வந்து எங்க போய் சேரும்னா கடைசியா போயிட்டு லீஃப்ல போய் சேரும். அந்த லீஃப்ல தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். இது நம்மளுக்கு தெரியும், அதாவது ரூட் பகுதியில இருந்து நம்ம எப்படி வருதுன்னு பார்த்தோம். இது வந்து லீஃப்க்கு வந்து லீஃப் வழியா வெளியே போகும். ஸோ இவ்வளோதான் ரொம்ப பேசிக்கா இந்த எல்லா பார்ட்டையும் சொல்லணும்னா, டயக்ராம் வச்சு சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளா இதை சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் பாத்வே. இப்போ உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ல இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டா எழுத சொல்றாங்களோ, இப்போ உங்க ஸ்கூல்லயோ இல்ல கைட்லயோ உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அதை நீங்க எழுதிக்கலாம். ஆனா கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எல்லா பாயிண்டும் இதுல சொல்றேன், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதுல லாங் ஆன்சர் ஒன்னுக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த டிரான்ஸ்பிரேஷன் முன்னாடி வரைக்கும் எழுதணும். சோ இது லாங் ஆன்சர் ஒன்னுக்கு நம்ம நிச்சயமா பார்த்தாவணும். இந்த பகுதி இந்த டிரான்ஸ்பிரேஷன் பகுதி வந்து நீங்க எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வாட்டர் வந்து எப்படி வெளியே போகுதுன்றத நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப ஆரம்பிக்கலாம். சோ ரூட் ஏர் வாட்டர் அப்சர்விங் யூனிட். இப்ப இதுல இது ஆன்லைன் காப்பின்றதுனால டீக்கு பக்கத்துல கேப் இருந்ததுன்னா டிஹெச்னு எழுதிங்க. சோ தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் ஆன் த டிப் ஆஃப் த ரூட் விச் அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் பை டிஃபியூஷன். டிஃபியூஷன்றது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வழியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாட்டரோ இல்ல மினரல்ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகும், மூவ் ஆகும். அதுக்கு பேர் டிஃபியூஷன் சொல்லுவாங்க. சோ டிஃபியூஷன் கான்செப்ட இன்னும் டீடைலா சொல்லணும்னா, இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து ஒரு இடத்துல அதிகமா இருக்கு, ஹையர் கான்சன்ட்ரேஷன். இன்னொரு இடத்துல குறைவா இருக்கு, லோயர் கான்சன்ட்ரேஷன். இப்ப அந்த வாட்டர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இடத்துல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாம, அது அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு எந்த எனர்ஜியும் தேவைப்படாம அதுவே ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டிஃபியூஷன். இப்போ இந்த இடத்துல இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் ஆன் த டிப் ஆஃப் ரூட். இப்போ இதுதான் ரூட் டிப்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, ரூட் டிப் வித் ரூட் ஹேர்ஸ். இதுதான் ரூட் டிப், இதுல ரூட் ஹேர்ஸ் இருக்கு. அந்த ரூட் ஹேர்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் இருக்கும். மில்லியன்ஸ்னா 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லேக்ஸ். அப்ப மில்லியன்ஸ்னா ரொம்ப லேக் அளவுல, டென்ஸ் ஆஃப் லேக்ஸ்ல நிறைய அளவுக்கு ரூட் ஹேர்ஸ் இருக்கும் அதனுடைய டிப்ல, ரூட்டுடைய டிப்ல. அது என்ன பண்ணும்னா வாட்டரையும் மினரல்ஸையும் சாயில் இருந்து அப்சர்வ் பண்ணும். எந்த ப்ராசஸ் மூலமா அப்சர்வ் பண்ணோம்னா டிஃபியூஷன் மூலமா. ரொம்ப சிம்பிளா என்னன்னா இந்த ரூட் பகுதியில இந்த பகுதியில வாட்டர் வந்து குறைவா இருக்கு, இதுவே சாயில் பகுதியில வாட்டர் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிற வாட்டரை குறைவா இருக்கிற ரூட் பக்கம் அந்த வாட்டரை இழுத்துக்குது, வாட்டரை எடுத்துக்குது. ஸோ அது போல வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, அதுல எந்த எனர்ஜியும் ஸ்பெண்ட் ஆகல. ஸோ இதுக்கு பேர் டிஃபியூஷன். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ரூட் ஹேர்ஸ் ஆர் தின் வால்டு ஸ்லெண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல் தட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுல வார்த்தையெல்லாம் புரிஞ்சுப்போம். ரூட் ஹேர்ஸ் வந்து ரொம்ப தின் வால்டு, அதனுடைய வால், வால்னா அதனுடைய சுற்றுப்பகுதின்னு நம்ம சொல்லுவோமா, இப்ப வீட்டை சுத்தி வால் போட்டிருப்போம், அதே போல அந்த ரூட் ஹேர் சுத்தி இருக்கிற அந்த வால் வந்து ரொம்ப தின்னா இருக்கும்.
அது வந்து எபிடெர்மல் செல். எபிடெர்மல்னா டெர்மல்னாலே ஸ்கின்னு அர்த்தம். ஸோ எபிடெர்மல்னா அந்த வெளிப்புறமா இருக்கிற ஸ்கின், அந்த பகுதியில் உள்ள செல்ஸ் உடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ரூட் ஹேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட்ல எபிடெர்மல் செல்லுடைய எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்டென்ஷன் அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த ரூட் ஹேர். இது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது, அதை அப்சர்வ் பண்றதுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ரூட் ஹேர் இல்லைன்னு எடுத்துப்போம், இந்த ரூட் மட்டும் இருக்கு. இது வாட்டரை அப்சர்வ் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த இடத்தும் இந்த ரூட்டுடைய பகுதி இருக்குல்ல, இந்த ரூட் ஹேர் இல்லாம இந்த ரூட்டுடைய பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல மூலமா தான் வாட்டரை அப்சர்வ் பண்ணும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்குன்னு வச்சுப்போம். இதுவே அந்த ரூட் ஹேர்லாம் இருக்கு, இப்போ ரூட் ஹேர்லாம் இருக்கு, அதனுடைய இடம் வந்து பறந்து விரிந்திருக்கு. ஸோ அப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து பரப்பளவு வந்து அதிகமாயிடும். இந்த டைம்ல நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு 200 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 100 பெருசா 200 பெருசா, 200 தான் பெருசு. அப்போ ரூட் ஹேர் அதிகமாக இருந்ததுன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். சர்ஃபேஸ் ஏரியான்றது ரொம்ப சிம்பிள், நம்ம மேக்ஸிமம்லாம் பார்த்துருக்கோம் மென்சுரேஷன்ல. சர்ஃபேஸ் ஏரியான்றது எவ்வளவு சர்ஃபேஸ் வந்து அந்த பரப்பளவு குறிக்குதோ அதுதான் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ இதில் ரூட் ஹேர் இருந்ததுன்னா அது நிறைய சர்ஃபேஸை கவர் பண்ணும், அதாவது நிறைய இடத்தையும் கவர் பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். அந்த ரூட்டுக்கு, ரூட் ஆஸ் எ ஹோலுக்கு மொத்தமாக சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிடும். இதனால நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான், இந்த ரூட் மட்டும் இருக்கு, வாட்டர் கம்மியாக அப்சர்வ் பண்ணும். ரூட் ஹேர்லாம் இருக்கு, நிறைய இடத்துக்கு மூவ் ஆகும், அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும், அந்த வாட்டரை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் இப்ப ரூட் டிப் வரைக்கும் பாத்துருக்கோம், அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ்ட் பை ரூட்ஸ். இப்ப அந்த வழி எப்படி வாட்டர் வந்து எப்படி என்டர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஒன்ஸ் த வாட்டர் என்டர்ஸ் த ரூட் ஹேர்ஸ், ரூட் ஹேர வாட்டர் என்டர் ஆனவனே த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன் த ரூட் ஹேர் செல்ஸ் பிகம் மோர் தன் தட் ஆஃப் த கார்டெக்ஸ். இப்ப இந்த டயக்ராம் பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இந்த இடத்துல இப்ப வாட்டர் அதிகமா இருக்கும், இந்த ரூட் கார்டெக்ஸ் பார்த்தோம்ல இந்த இடத்துல வாட்டர் வந்து குறைவா இருக்கும். மோர் தன் தட் ஆஃப் கார்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களே, கார்டெக்ஸ் பகுதியை விட ரூட் ஹேர் உடைய செல்ஸ்ல வாட்டர் அதிகமா இருக்கு. இப்ப தஸ் வாட்டர் ஃப்ரம் த ரூட் ஹேர் மூவ்ஸ் டு த கார்டிகல் செல்ஸ் பை ஆஸ்மாசிஸ் அண்ட் தென் ரீச்சஸ் த சைலம். ஆஸ்மாசிஸும் அதே போலதான், வாட்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறத ஆஸ்மாசிஸ்னு ஒரு ப்ராசஸ் மூலமா நம்ம சொல்லுவோம். இதுல என்ன நடக்குதுன்னா ரூட் ஹேர்ல இந்த இடத்துல அதிகமா இருக்கிற வாட்டர் வந்து இந்த இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது இந்த ஆஸ்மாசிஸ்ன்ற மெத்தட் மூலமா. இது மூவ் ஆயிட்டு எங்க போய் ஃபைனலா ரீச் ஆகுதுன்னா சைலம் பகுதியில போய் ரீச் ஆகுது. From there, the water is transported to the stem under leaves. இதன் மூலமா வாட்டர் வந்து இந்த சைலம் பகுதியில இருந்து ஸ்டெம் பகுதிக்கும், அதுக்கு அடுத்து லீவ்ஸுக்கும் இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஆஸ்மாசிஸ் பத்தி ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல வாட்டர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன், இந்த ரூட் ஹேர்ல இருந்து ரூட் கார்டெக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல இது போல ஹை டு லோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுக்கு இடையில செமி பெர்மியபிள் மெம்பரைன் இருக்கும்னு அர்த்தம். செமி பெர்மியபிள்னா அதுல பாதி தேவையானதெல்லாம் உள்ளார போகும், தேவையில்லாததெல்லாம் வெளியே ஆயிடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் தான் செமி பெர்மியபிள். பெர்மியபிள்னா உள்ளார நுழைய முடியும்னு அர்த்தம், செமினா பாதி நுழைய முடியும் பாதி நுழைய முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன் டு த ரூட் செல்ஸ். இப்போ அந்த ரூட் செல்ஸ் ஒன்ஸ் வாட்டர் இஸ் அப்சர்வ்டு பை த ரூட் ஹேர்ஸ், அந்த ரூட் ஹேர்ஸ்ல வாட்டர் அப்சர்வ் ஆன பிறகு, இப்போ இதை தான் நம்ம டயக்ராம்லையும் பார்த்தோம். இந்த டயக்ராம்ல இதுதான் ரூட் பகுதின்னு வச்சுப்போம், அந்த ரூட் ஹேர்ஸ் இருக்கு, அந்த ரூட் ஹேர்ஸ் வழியா ரூட் கார்டெக்ஸுக்கு போயிட்டு ஜைலமுக்கு போயிட்டு ஜைலம் வழியா ஸ்டெம்முக்கு போயிட்டு ஸ்டெம்ல இருந்து லீவ்ஸ்க்குலாம் போகும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ரூட் ஹேர்ஸ்ல வாட்டர் போன பிறகு அதை டீட்டெயிலாக என்ன சொல்றாங்க, இட் கேன் மூவ் டீப்பர் இன் டு ரூட் லேயர்ஸ் பை டூ டிஸ்டிங் பாத்வேஸ். அது ரூட் லேயருக்குலாம் எப்படி போகும்னா ரெண்டு வித்தியாசமான வழியில போகும், ஒன்னு அப்போ பிளஸ் பாத்வே, இன்னொன்னு சிம் பிளஸ்ட் பாத்வே. இதை நான் ஏற்கனவே டயக்ராம்லயும் சொல்லிட்டேன், இப்போ இதை வேர்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். The apoplastic movement of water occurs exclusively through the intercellular spaces and the walls of the cells. அந்த செல்லுடைய வெளிப்புறத்திலையும், அதாவது ரெண்டு செல்லுக்கு இடையே உள்ள கேப் மூலமாகவும் இந்த வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட். எக்ஸ்க்ளூசிவ்னா அந்த வழியா மட்டும்தான் வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகும், செல்லுக்கு உள்ளாரெல்லாம் புகுந்துலாம் போகாது. ஸோ செல்லுக்கு வெளியே போச்சுன்னா, அந்த வெளி பக்கமாகவே போச்சுன்னா அதுக்கு பேர் அப்போபிளாஸ்ட். அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் டஸ் நாட் இன்வால்வ் கிராசிங் த செல் மெம்பரேன். இதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு செல்லுன்னு இருக்குன்னா அதுக்கு மெம்பரேன் இருக்கும், அதன் வழியா அதை கிராஸ் பண்ணி இது போகாது. திஸ் மூமெண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் த கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா என்னன்னா, ஒரு இடத்துல அதிகமா இருக்கும் இன்னொரு இடத்துல குறைவா இருக்கும், அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு மலை இருக்கு, மலைக்கு மேல இருந்து நம்ம கல்லை உருட்டி விடுறோம்னா மேல் பகுதியில இருந்து கீழ்பகுதியை நோக்கி வருதா, ஏன்னா உயரம் எங்க அதிகமா இருக்கோ அங்கிருந்து உயரம் கம்மியான பகுதிக்கு வரும்,
அதே போல தண்ணீர் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல இருந்தா தண்ணீர் குறைவா இருக்கிற இடத்த நோக்கி வரும். சோ அத தான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிம்பிளஸ்ட் பாத்வே. இன் திஸ் மெத்தட் வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் டு தி அட்ஜசன்ட் செல்ஸ். இப்போ இது இந்த வழியில பக்கத்துல இருக்க செல்ஸ்ல அதன் உள்ளார பூந்து அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்னா அந்த செல்லுடைய மெம்பரேன், சைட்டோபிளாசம் அதுக்குள்ளார செல்லுல உள்ள ஒரு பார்ட் சைட்டோபிளாசம், அண்ட் பிளாஸ்மோ டெஸ்மேட்டா இது வந்து ஒரு செல்லுல உள்ள சைட்டோபிளாசமும் இன்னொரு செல்ல உள்ள சைட்டோபிளாசம் அந்த பகுதியை இணைக்கிறது தான் பிளாஸ்மோ டெஸ்மேட்டா. நம்ம இந்த டயக்ராம்லயும் பார்த்தோம். சோ இது எல்லாமே ஒரு செல்லு வழியா போகுது. சோ அதனால இந்த வாட்டர் மாலிகுல் அதாவது இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை சிம்பிளஸ்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. திஸ் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஸ்லோ ஆஸ் வாட்டர் மூவ்ஸ் த்ரூ பிளாஸ்மா மெம்பரேன். இந்த வகையான டிரான்ஸ்போர்ட் இதன் மூலமா வாட்டர் டிரான்ஸ்பர் ஆகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வந்து ஸ்லோவா தான் நடக்கும். ஏன்னா அது ஒரு மெம்பரேன் வழியா ஒரு லேயர் வழியா டிரான்ஸ்பர் ஆகி போகணும். அப்ப அந்த டைம் எடுக்குமா? இதுவே அப்போப்ளாஸ்ட்ல பார்த்தோம்னா அப்படியே கேப் வழியா ஈஸியா மூவ் ஆகிடும். இதுல செல்லுக்குள்ளாரெல்லாம் புகுந்து போகணும்ல, சோ அதுக்கு டைம் ஆகும். இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதே போலதான் இதுவும் கிரேடியன்ட் மூலமா தான். சோ ஹைல இருந்து லோ அந்த இடத்துக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகும், ஆனா செல்லுக்குள்ளார டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப நம்ம சிம்பிளஸ்ட் அப்போ பிளஸ்ட்லாம் நம்ம வேர்ல்ட்ல பார்த்தோம், அதான் நம்ம டயக்ராம்ல ஏற்கனவே பார்த்தாச்சு. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பிளஸ்ட் செல்லுக்கு இடையில போகும், சிம்பிளஸ்ட் செல்லுக்குள்ளார போகும். இது ஸ்லோவா இருக்கும், இது ஃபாஸ்டா மூவ் ஆகும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எஸ்பெஷலி த்ரூ ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ். சோ இதையும் நம்ம பார்த்தாச்சு. லீவ்ஸ்ல உள்ள ஸ்டொமேட்டா குறிப்பா அந்த பகுதி மூலமா வாட்டர் வந்து எவாபரேஷன் அந்த பிளான்ட்டை விட்டு வெளியே போகுது. டெம்பரேச்சர் அதிகமாகும் போது வெளியே போகுதுன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன். ஏரியல் பார்ட்ஸ்னா சோ காற்றோட மிங்கிள் ஆகிற இடம் அர்த்தம், காற்றோட சேர்ற இடம் அர்த்தம். இப்ப ஸ்டொமேட்டான்றதுடைய அந்த அதனுடைய பகுதி வழியா தான் அட்மாஸ்பியருக்கு அந்த வாட்டர் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. அதனால அது வந்து ஏரியல் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏரியல்னா அட்மாஸ்பியரோட லிங்க் ஆகுது, ஏரோட லிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஓபன் இன் த டே அண்ட் க்ளோஸ் அட் நைட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஷார்ட் ஆன்சர் ஒன் அதாவது கிவ் ரீசன் டூ அந்த ஆன்சர்லயே நம்ம இதெல்லாம் பாத்துறோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பார்ட்ட நம்ம விட்டுறலாம், நெக்ஸ்ட் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட்டர் எவாபரேட்ஸ் ஃப்ரம் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லீவ்ஸ் த்ரூ த ஓபன் ஸ்டோமேட்டா. திஸ் லோயர்ஸ் வாட்டர் கான்சென்ட்ரேஷன் இன் மீசோஃபில் செல்ஸ். இப்ப நெக்ஸ்ட் வாட்டர் வந்து ஸ்டோமேட்டா இருக்குல்ல, அந்த ஸ்டோமேட்டா வந்து ஓபன் ஆகும் போது எப்போ ஓபன் ஆகும் எப்போ க்ளோஸ் ஆகும்லாம் நம்ம பாத்துருக்கோம். அந்த வாட்டர் வந்து ஸ்டோமேட்டாவோட காட் செல்ஸ்க்கு உள்ளார போன உடனே அது ஓபன் ஆகும். ஸ்டோமேட்டா ஓபன் ஆன பிறகு வாட்டர் வந்து எவாபரேட் ஆயிடும். வாட்டர் எவாபரேட் ஆன பிறகு அந்த ஸ்டொமேட்டால உள்ள மீசோஃபில் செல்ஸ் அந்த லீவ்ஸ்ல லீஃப்ல தான் ஸ்டொமேட்டா இருக்கு, அந்த லீவ்ஸ்ல உள்ள மீசோஃபில் செல்ஸ்ல வாட்டர் வந்து தீர்ந்து போயிடும். இதனால அந்த இடத்துல வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் வாட்டருடைய அளவு வந்து குறைஞ்சிரும். எந்த இடத்துல? மீசோஃபில் செல்ஸ்ல. மீசோஃபில் செல்ஸ்ன்றது லீஃப் பார்ட்ல நம்ம இங்க பாக்குறோம். ஆஸ் எ ரிசல்ட் மோர் வாட்டர் இஸ் ட்ரான் இன்டு தீஸ் செல்ஸ் ஃப்ரம் த சைலம் பிரசன்ட் இன் த வெயின்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் என்ற ப்ராசஸ் மூலமா அந்த மெத்தட் மூலமா நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருவோம். ஆஸ்மோசிஸ்னா என்னன்ட்டு இந்த மெத்தட் மூலமா வாட்டர் வந்து ஜைலம் ஜைலம்ன்றது வாட்டரை வந்து ரூட் பகுதியில இருந்து மற்ற பிளான்ட்டுடைய பார்ட்டுக்கெல்லாம் கொண்டு போறது. அதன் வழியா வாட்டரை இன்னும் அதிகமா இழுக்கும். லீஃப் பகுதியில உள்ள மீசோஃபில் செல்ஸ்ல வாட்டர் தீர்ந்து போச்சு, குறைஞ்சிருச்சு. அதனால ஜைலம் பகுதியில இருந்து ஜைலம் வழியா ரூட் பகுதியில இருந்து வாட்டரை இன்னும் நிறைய இழுக்கும். ஆஸ் வாட்டர் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் த லீவ்ஸ் pressure is created at the top to pull more water from the xylem to the mesophyll cells. அதாவது ரொம்ப சிம்பிள், இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். லீவ்ஸ்ல இருந்து வாட்டர் வந்து ஸ்டொமேட்டா வழியா எவாபரேட் ஆயிடுச்சு. அது போல வாட்டர் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதாவது இன்னும் அதிகமா வாட்டர் இழுக்கிறதுக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். எந்த இடத்துல? டாப். டாப்னா அந்த லீஃப் உடைய பகுதின்னு அர்த்தம். லீஃப் வந்து டாப்ல இருக்கா, சோ அந்த டாப் பகுதியில. டாப் பாட்டம்னா இங்க என்ன மீனிங்னா லீஃப் வந்து மேல இருக்கு, ரூட் எல்லாம் பாட்டம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த டாப் பகுதியில பிரஷர் கிரியேட் ஆகி இன்னும் அதிகமான வாட்டரை வந்து ஜைலம் பகுதியில இருந்து, ஜைலம் வழியா தான் வாட்டர்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அந்த ஜைலம் வழியா இன்னும் நிறைய வாட்டரை வந்து மீசோஃபில் செல்ஸ்க்கு மூவ் பண்ணும் அந்த பிரஷர் மூலமா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். புல்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப மீசோஃபில் செல்ஸ்ன்றது லீஃப்ல இருக்கு, லீஃப்ல இருக்க அந்த இடத்துல வாட்டர் வந்து குறைஞ்சிருச்சு. அப்ப வாட்டரை இன்னும் வேற இடத்துல இருந்து இழுக்கணும். எதன் வழியா இழுக்கும்? ஜைலம் வழியா வாட்டரை இன்னும் நிறைய இழுக்கும் மீசோஃபில் செல்ஸ்ல இன்னும் நிரப்புறதுக்கு. இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். புல்னா இழுக்கிறது. டிரான்ஸ்பிரேஷன் மூலமா தான் இது நடக்குது. ஏன்னா டிரான்ஸ்பிரேஷன் மூலமா ஏற்கனவே லாஸ் ஆன வாட்டரை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் நடக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் எக்ஸ்டென்ஸ் அப் டு த ரூட்ஸ் காசிங் த ரூட்ஸ் டு அப்சர்வ் மோர் வாட்டர் ஃப்ரம் த சாயில் டு என்ஷூர் கண்டினியூஸ் ஃபுளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரூட்ஸ் டு த லீவ்ஸ். இது
அதாவது இந்த சைலம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். எது வரைக்கும் இந்த சைலம் வந்து போகும்? ரூட் பார்ட் வரைக்கும் போகுமா? அப்ப அந்த சைலம் வழியா இன்னும் வாட்டர் அதிகமா இழுக்கணும்னா ரூட் கிட்ட வரைக்கும் அந்த புல் வந்து அந்த இழுக்கிற புல் வந்து போய் அடையும். இப்ப ரூட் என்ன பண்ணும்? ரூட் கிட்ட வாட்டர் இல்லைன்னா என்ன பண்ணும்? ரூட் வந்து சாயில இருந்து இன்னும் அதிகமான வாட்டரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இது எதுக்காக பண்ணுதுன்னா டு என்ஷூர் கண்டினியூஸ் ஃப்ளோ. இன்னும் நிறைய வாட்டரை கண்டினியூஸா ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்காக லீவ்ஸுக்கு தேவைப்படுதுல. ஏன்னா லீவ்ஸ் வழியா தான் அந்த மீசோஃபில் செல்ஸ் இன்னும் வாட்டர் அதிகமா கேக்குது. ஸோ அந்த லீவ்ஸுக்கு இந்த வாட்டரை போய் சேர வைக்கணும்னா ரூட்ஸ் இன்னும் நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணி ரூட் பகுதியில இருந்து ஜைலம் வழியா லீவ்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த லீவ்ஸ்ல மீசோஃபில் செல்ஸ்ல போயிட்டு அந்த வாட்டர் அடையும். அதுக்கு அடுத்தது அது அங்க போய் அடைஞ்ச உடனே சேர்ந்த உடனே அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலமா இன்னும் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமா நடந்து வாட்டர் வந்து வெளியே போகும். ஸோ இதான் டிரான்ஸ்பிரேஷன் புல்னு சொல்லுவாங்க. புல்னா இழுக்கிறது. லீஃப் பகுதியில உள்ள மீசோஃபில் செல்ஸ் அதுல வாட்டர் வந்து குறைஞ்சதுனால அது ரூட் பகுதியில இருந்து வாட்டர் இன்னும் அதிகமா இழுக்குது சைலம் வழியா. அவ்வளவுதான் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுல உங்களுக்கு இந்த குவெஸ்டினுக்கு ஏத்த ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுனா போதும். ஆனா கான்செப்ட் வைஸ் வந்து இதை நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இத ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த டயக்ராம் வச்சிருந்தாலே, அதாவது டயக்ராமை நீங்க வச்சு வரைஞ்சி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஆன்சரை ஈஸியா எழுதிடலாம். ஒரு ரெண்டு வார்த்தை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டுக்கான வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட், டிஃபியூஷன், ஆஸ்மோசிஸ். ஸோ இந்த ப்ராசஸ், கடைசியா வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல்லு, டர்ஜிடிட்டி. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனால இந்த ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எஸ்டிஐஸ் யூடியூப் சேனலுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு எஸ்டிஐஎஸ் யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுவரை அப்லோட் பண்ண வீடியோஸுடைய பிளேலிஸ்ட் கிளாஸ் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், லெசன் வைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சேனலுடைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சேனலுடைய மெம்பரா ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பரா எப்படி ஜாயின் பண்றது? டெலிகிராம் உடைய லிங்க், ஃபேஸ்புக் பேஜோட லிங்க், பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.